அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நமக்காக திருமதி சௌமியா அவர்கள் என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ மேம், யூஸ்வலா சமைச்சதுக்கு அப்புறம் வாசம் வரும். இன்னைக்கு இன்கிரீடியன்ட்ல இவ்வளவு வாசனையா இருக்கு, என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு ஃபுல்லா கேக் பண்ண போறேன். டூ ரெசிபியும் கேக்ல பண்ண போறேன். ஒன்னு வந்து சாக்லேட் பிஸ்கட் கேக், இன்னொன்னு குலாப் ஜாம் கேக். குலாப் ஜாம் கேக், சூப்பர். சோ யூஸ்வலா ஒரு கேக் பண்றதே கஷ்டமா இருக்கும், சோ எப்படி? இது வந்து ரொம்ப ஈஸியானது. ஃபர்ஸ்ட் கேக் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து சாப்பிடுற மாதிரி. குலாப் ஜாம் கேக் குக்கர் மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி தர போறேன், ஓடிஜி பேட்டர்ன்லயும் சொல்லி தர போறேன். சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் என்னங்கம்மா? சாக்லேட் பிஸ்கட் கேக் போலாமா? மேரி பிஸ்கட் எடுத்துக்கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம சாக்லேட் பிஸ்கட் கேக்குக்கு மேரி பிஸ்கட் வேணும். மேரி பிஸ்கட் சின்ன பேக்கெட் வாங்கிக்கோங்க, பெருசு வேண்டாம். வாங்கி இந்த மாதிரி உடச்சு போடலாம். இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் பீசஸா உடைச்சிடணுங்க. கொஞ்சம் சின்ன சின்னதா பொடிக்கு பொடியாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு கடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கணும். டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிஸ்கெட்டோடதும் தெரியணும். கேஷ்யூ எடுத்து கொடுங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ. கேஷ்யூ பாதாம் என்ன நட்ஸ் வேணாலும் போடலாம். நான் இப்ப கேஷ்யூ பாதாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். ஓகே, திராட்சை எடுங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் இது ரெண்டு நட்ஸ் எல்லாமே. ஒன் டேபிள் ஸ்பூன், ஒன் டேபிள் ஸ்பூன், தட்ஸ் ஆல். இப்ப நம்ம பண்ணி இதை வச்சுட்டோம். நெக்ஸ்ட் சாக்லேட், சாக்லேட் கெனாச்சும் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இது எப்படி பண்றதுங்கிறத நான் காமிக்கிறேன். சாக்லேட் எடுத்துக்கொடுங்க. திஸ் இஸ் டார்க் சாக்லேட். ஒயிட் சாக்லேட் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். இது டார்க் சாக்லேட்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது பேக்கிங் சாக்லேட்னு கேட்டு வாங்கணும், நாட் கேட்பரிஸ் அந்த மாதிரி சாக்லேட்ஸ்ல. பேக்கிங் அந்த கேட்பரிஸ் அதுலாம் மில்க் பவுடர் போட்டு அவங்க ப்ராசஸ், இது ப்ராசஸ் கிடையாது. ஸோ இது இது வந்து 150 கிராம்ஸ், நாட் கப்ஸ் மெஷர்மெண்ட் இருக்கும். 150 கிராம்ஸ் நான் 150 கிராம்ஸ் இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துன்னு வரணும். ஓகே, போட்டாச்சு. பட்டர் எடுத்துக்கொடுங்க. பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். 1, 2. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் கிரீம் எடுத்துக்கொடுங்க. நெக்ஸ்ட் ஹனி, ஹனி 1 டேபிள் ஸ்பூன். இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. என்னென்ன போட்டிருக்கேன்? சாக்லேட், ஃப்ரெஷ் கிரீம், பட்டர் அண்ட் ஹனி. ஹனி அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ இப்படி பண்ணும்போது மெல்ட் ஆகிண்டே இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த பாட்டில் டைரெக்டாக போடக்கூடாது. வெந்நீர் வாட்டர் வச்சு அதில் ஒரு வெசல்ஸ், அது மேலே வெசல்ஸ், அந்த வெசல்ஸோட ஹீட்டில் தான் வரும். இதுதான் ப்ரொசீஜர். கொஞ்சம் கூட இது பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மெல்ட் ஆகிண்டே இருக்கு பாருங்க. அந்த பட்டர், ஃப்ரெஷ் கிரீம், ஹனி இதெல்லாம் சேர்ந்து. ஸோ பேக்கிங்றது யூஸ்வலா கஷ்டமான விஷயம், ஆனா அதை எப்படி மேம் நீங்க வந்து இவ்வளவு ரசிச்சு இன்ட்ரெஸ்டா பண்றீங்க? ரசிச்சு பண்றேன்ல, அதனாலதான் ஈஸியா இருக்கு. இப்ப இதை ஆயிடுத்து பாருங்க. பாத்தீங்கனாலே பேஸ்ட் மாதிரி ஆயிடும், எல்லா சாக்லேட்ஸும் இதாயிருக்கும். இப்ப நம்ம இந்த மேரி பிஸ்கெட்ஸ் இது பண்ண போறோம். போட்டு அடுப்பு அணைச்சிட்டேன். ஜஸ்ட் நம்ம பிஸ்கெட்ஸ் எல்லாமே ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கணும். ஒயிட் கொஞ்சம் அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது தெரியாதபடி ஃபுல்லா சொக் பண்ணிடுங்க சாக்லேட்டால. ஓவர். ஓவரா? ஓவர். ஓ, நான் கூட ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படி நினைச்சேன். சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும், மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் மாத்தவே கூடாது. என்ன மெஷர்மெண்ட் சொல்லிருக்கோமோ அந்த மெஷர்மெண்ட்ஸ். அண்ட் இந்த மாதிரி பேக்கிங் அப்படின்னு வந்தாலே இந்த மாதிரி கப்ஸ் இருக்கு. இது இந்த கப்ஸ் வாங்கி வச்சுட்டு இதுதான் யூஸ் பண்ணணும். நம்மளோட ஸ்பூன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பேக்கிங் மெஷர்மெண்ட் கப்ஸ்ன்னு இருக்கு. இது இது இல்லைன்னா பேக் பண்றது கஷ்டம். சாக்லேட் பிஸ்கட் கேக் ரெடி. இப்ப அந்த பேன் எடுங்க.
நான் வந்து பேக்கிங் பேப்பர் இருந்ததுனால நான் பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பேப்பர் யார்த்து இல்லாதவங்க அலுமினியம் ஃபாயில் இது பண்ண, அலுமினியம் ஃபாயில் எல்லார்ட்டையும் இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். பேக்கிங் பேப்பர் எங்களை பேக்ஸ் பண்றவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ மேம், சாக்லேட் கேக் வா வானு கூப்பிட்டது. ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. அடுத்து இது வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், 4 to 5 hours வரைக்கும் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் பாருங்க. 4 to 5 hours கொஞ்சம் எடுத்து சென்ட் பண்ணணும்ல, அதுக்காக தான். ஓகே, இது அலுமினியம். நான் சொன்னேன்ல, ஆக்சுவலாக நாங்கள் பேக்கிங்கில் பண்ணுவோம், பேக்கிங் போகாது. அலுமினியம் ஃபாயில் இருக்கிறவங்க அலுமினியம் ஃபாயிலில். நைஃப் கொடுங்க. ஆக்சுவலாக நான் வந்து தின் லேயராக பண்ணியிருக்கேன், திக் லேயராக இருந்ததுன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் இப்போ பீசஸை வந்து இதில் வைக்கிறேன், பிளேட்டில் வச்சு தரேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து எப்போ எடுக்கிறீங்களோ அதுக்கு 10 minutes முன்னாடி எடுத்தால் போகிறோம். ரொம்ப நேரம் எடுத்து வெளியில் வச்சுட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். ஷேப்ஸ் இதெல்லாம் நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணா இது பண்ணிக்கலாம். சாக்லேட் கேக் ரெடி, சாக்லேட் பிஸ்கட் கேக் ரெடி. தேங்க்யூ மேம். ஸோ சாக்லேட் பிஸ்கட் கேக் பேரு கேட்கும் போது அப்படியே ரொம்ப பெருசுன்னு நினைச்ச ஒரு விஷயம், ரொம்ப ஈஸியா அழகா செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ எப்படி செஞ்சாங்க அப்படின்னு பாத்திருப்பீங்க. மேம் சொன்னபடி மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்து கரெக்டா பண்ணிட்டான். இப்ப என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கிட்டேயே ஃபிளேவர் அப்படி இருக்கு. பா என்ன சொல்லி உங்களை வந்து ஃபாலோ பண்றதுனே தெரியல, அவ்வளவு சூப்பரா இருக்கு. சோ குழந்தைங்களுக்குலாம் அது ஒரு மிகப்பெரிய வேட்டையா இருக்கும். ஆமா, அண்ட் நீங்க வந்து கேக்னோன பேக் பண்ணி அந்த மாதிரி இல்லாம இது ஃப்ரிட்ஜ்ல வச்சு நிமிஷம், என்னோட ரெசிபிஸ் எல்லாமே யாராவது கெஸ்ட் வராங்கன்னா அதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ரெடி பண்ற மாதிரி இருந்ததுனாலதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இந்த மாதிரி சூஸ் பண்ணேன். சூப்பர் மேம். ஸோ அது மட்டும் இல்ல, டேஸ்ட் வந்து எக்ஸலன்ட். ஏன்னா போட்டது எல்லாமே ஃப்ரெஷ் கிரீம் பட்டர் சாக்லேட், இதெல்லாம் போடும்போது நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ பிஸ்கட் கேக் பண்ணி அசத்திட்டீங்க. ஆமா, அடுத்து வர கேக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் பண்ண போறது குலோப்ஜாம் கேக். குலோப்ஜாம் கேக் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, ஆக்சுவலா நம்ம எல்லாருக்கும் குலோப்ஜாம் பண்ண தெரியும். அது பண்ணி ஒரு 2 நாள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. 3வது நாள் எனக்கு ஒரு 10 pieces ஒரு 5 pieces மீந்திருக்கும், அண்டு ஜீராவும் இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி டைப் சூஸ் பண்ணேன். இதுனா குலோப்ஜாம் செலவாயிடும், கேக் பண்ண எதுவும் இருக்கும். நான் இப்போ வந்து ஓடிஜி பேட்டர்லையும் சொல்லித்தரேன், பண்ண போறேன். அண்ட் குக்கர் மெத்தட் எப்படிங்கிறத சொல்றேன். ஓடிஜி இல்லாதவங்க குக்கர்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். போலாமா? ஓகேமா. ஷூர். இப்போ வந்து நான் இன்க்ரீடியன்ஸ் போட்டு இது பண்ணிடுறேன் கேக் பண்ணுறதுக்கு. இதுக்கு மெயின் வந்து எப்படி பண்ணணுங்கிறது, ஃபஸ்ட்டு வெட்டு ஐட்டம்ஸ் ட்ரை ஐட்டம் 2 ஐட்டமாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை ஐட்டம் எடுத்துருங்க, மைதா மாவு. மைதா மாவு 1.5 கப்பு, மெஷர்மெண்ட் கொஞ்சம் கூட மாற்றாதீங்க. மைதாமா 1.5 கப் போட்டிருக்கேன். பவுடர் சுகர், சுகர் நம்ம ஆத்துல இருக்கிற சுகர் தான், பேக்கிங்காக தனியா சுகர் எல்லாம் பண்ண வேண்டாம். ஆத்துல என்ன ரெகுலர் சுகர் வச்சோம் அதை வந்து பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் சுகர் 1/4 கப். நான் மெஷர்மெண்ட் பண்ணி அளந்து வச்சிருக்கேன், அப்படியே போட்டுடுறேன். நேற்று பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், அதுக்கு மேல போடக்கூடாது. அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வேற, பேக்கிங் பவுடர் வேற. பேக்கிங் சோடான்னு ஒன்னு ஆப்ப சோடாவே பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம். ஆப்ப சோடா கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். பேக்கிங் ஷாப்ல பேக்கிங் சோடான்னு இருக்கு, பைகார்பனேட் சோடான்னு இருக்கும், ரெண்டுத்துலேயும் எதுவும். பேக்கிங் பவுடர் எல்லா இடத்துலயும் அவைலபிள் ஆனாலும் நோ ப்ராப்ளம். இது வந்து 1 டீஸ்பூன், அது 1/4 டீஸ்பூன், இது 1 டீஸ்பூன். டீஸ்பூன் சொல்லியிருக்கேன், டேபிள் ஸ்பூன் இல்லை.
பவுல் எடுங்க. அந்த ஹாஃப் கப் ஆயில் வந்து ஹாஃப் கப் ஆயில். இதுக்கும் தனித்தனியாக தான் இது பண்ணணும், அதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பாத்துக்க வேண்டியிருக்கு அப்பப்பாங்க. வினிகர் எடுத்து கொடுங்க. வினிகர் 1 டீஸ்பூன். ஆயில் விட்டுருக்கேன், கர்ட் போட்டிருக்கேன், வினிகர், ரோஸ் எசன்ஸ் விட்டுருக்கேன். ஓகே, பேக்கிங் இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சுகர் அண்ட் மைதா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை இதை வந்து வெட்ட வந்து இது பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுட் கலர்ஸ் வேணும்னா கேசரி பவுடர் இந்த மாதிரி விட்டுக்கலாம், வேண்டானா அப்படியே விடலாம், அது யுவர் சாய்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் கலர்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ வெட் ஐட்டம் எடுத்தாச்சு. இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம், பேக்கிங் பவுடர் தனியாக இருக்கும், இது இருக்கும், உங்களுக்கு அதை பேக் பண்ணும்போது சரியாக வராது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வெட் ஐட்டம் விடுறேன். மிக்சிங் ப்ரொசீஜர் என்றைக்கும் இப்படி இப்படி பண்ணுறது, ஒரு மாதிரி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்றைக்கும் ஸ்மூத்தாக எப்படி தான் அது பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த ரைஸ் ஆகாது. அதுக்காக கொஞ்சம் இது பண்ணணும். மிக்சிங் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. இப்போ நான் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் இதாகாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் வாட்டர் வேணால் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வாட்டர் இல்லை விடுங்க. வேணும்னா வாட்டர் சேர்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் எதனால உங்களுக்கு வாட்டர் சேர்க்குறோம்னா, மோர் மாதிரி வச்சுருப்பேன் மிக்சியில், இதில் திக்காக நம்ம விட்டுருக்கோம், அதனால உங்களுக்கு மிக்சிங் இதாக இருக்கும். இப்போ வாட்டர் சேர்த்துருக்கேன். இந்த பேட்டர்னில் தான் பண்ணணும், இப்படி இப்படி பண்ணக்கூடாது. ட்விஸ்ட் பண்ணோம் இப்படி இப்படி. இது ரொம்ப முக்கியம், இது பண்ணணும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்ப நீங்க பாத்திருக்கீங்க, ட்ரை ஐட்டம் வெட் ஐட்டம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், பவுல்ல டவ் ரெடி ஆயிடுது. இப்ப ஆயில் கொஞ்சம் கொடுங்க. இந்த ஆயில் எதுக்கு எடுத்துக்கிறேன்னா, ஜஸ்ட் இந்த பாத்திரத்தை வந்து வெறும்னு நம்ம அப்படியே வைக்க கூடாது. அதனால நான் இந்த மாதிரி அந்த காலத்துல நெய் தடவி தட்டுல பட்சணம் பண்ணுவா, இந்த காலத்துல நம்ம ஆயில் தடவி பண்றோம், வேற வழி இல்லை. ஏன்னா அதெல்லாமே ஹெவி ஐட்டம் இந்தாங்க.
இப்ப பேக்கிங் பேப்பர்னு இருக்கும், இதுக்கு அலுமினியம் ஃபாயில் இது பண்ணக்கூடாது. இதுக்கு பேக் பண்ணி எடுக்கிறது போது பேக்கிங் பேப்பர்னு இருக்கும், கடையில கேட்டால் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், அது எல்லாத்துக்கும் யூஸும் ஆகும், அதனால நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேக் பேப்பர் போட்டேன், போட்டுட்டு நான் கொஞ்சமாக ஒரு செட் டவ் விடுறேன். அதுக்கப்புறம் குலாப் ஜாமை, நான் கட் பண்ண குலாப் ஜாமை கொஞ்சம் வைக்கணும். ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுட்டு குலாப் ஜாம் செலவாகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பீசஸ் நீங்க ரவுண்ட் ரவுண்டாக பண்ணலாம், குட்டி குட்டியாகவும் போடலாம், அதில் டிபெண்ட்ஸ். நைஃப் கொடுங்க, நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக போடுறேன், அப்போ தான் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். நைஃப் கொடுங்க. இப்போ இப்படி பண்ணலாம், நிறைய இருந்துருத்துனா அப்படியே ஹாஃப் ஹாஃபாக வச்சிடலாம். கொஞ்சம் இவ்வளோ தான் இருக்குன்னா இப்படி இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, இப்போ இந்த டவ் வந்து இன்னொரு செட் இது பண்ண போறோம். இப்ப குலாப் ஜாமுன் நான் ரவுண்ட் ரவுண்டா இல்ல பீசஸ் எப்படி வேணா பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ். ஓகே. இப்படி பண்ணும்போது பபிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் அந்த பபிள்ஸும் போயிடும். இது எப்போதும் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டவ் ரெடியாக எடுத்து குலாப் ஜாமையும் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ பேக் பண்ணலாமா? இப்போ பேக் பண்ணுறது இதில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வைங்கோ, உங்களுக்கே தெரியும், பார்த்தா அது ஆகும். அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் வேண்டான்னு எடுத்துடலாம். ஓகே, இதுதான் பேக் மோடில் வச்சுருக்கேன், 180 டிகிரி செல்சியஸ் பேக் மோட் அண்ட் 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் வேணும்னா இப்போ வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ வச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு இது வந்து ஓடிஜி பேட்டர்னில் நான் சொல்லியிருக்கேன், குக்கர் மெத்தடுக்கு ரொம்ப ஈஸி. ஆஸ் யூஷுவல் நான் என்னென்ன டவ் எப்படி பண்ணேனோ அதே இன்க்ரீடியன்ஸ், அதே தட்டி என்ன இருக்கோ அது வச்சுட்டு குக்கரில் வந்து கீழே உப்பை போட்டுடுங்க. உப்பை போட்டுட்டு மேலே வந்து குக்கரோட தட்டுன்னு, நம்மளோட குக்கர் தட்டுன்னு இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விசில்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் குக்கரை வந்து கேஸ்கட் போடணும். விசில் இது மேலே வந்து வெயிட் போடக்கூடாது. ஹீட் பண்ண விட்டுட்டு ஓப்பன் பண்ணிட்டு அந்த கேக் வச்சுட்டு 15-20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அதுதான் குக்கர் மெத்தட். சூப்பர். ஸோ இப்போ இந்த கேக்கு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆமாம். ஓகே மேம். மேம் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்ப்போமா? பார்க்கலாமா? வாசனை வேற சூப்பராக வந்துட்டு இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு இது பண்ணி எடுக்க முடியும். இப்ப வந்து ஹீட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு இது பண்ண கவுத்தேனே பிஞ்சு போய் வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் விட்டதுக்கு அப்புறம் திருப்பியும் சூடு, உங்களுக்கு இந்த பேன் தொடங்கும்போது சூடு இருக்க கூடாது. இப்ப நான் சூடோட எடுக்கிறேன், பட் பேன்ல இருந்து சூடுனா ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் எடுக்கலாம். ஓகே, இப்ப நான் ஜஸ்ட் அந்த சூடா இருக்கறனால உங்களுக்கு இந்த மாதிரி பண்றேன். இப்போ பட்டர் பேப்பர் போட்டேன், ஏன் இதில் ஆயில் தடவனேனா இப்போ பாருங்க ஸ்மூத்தாக வந்தது. ஆக்சுவலாக ஆயில் தடவலைன்னா உங்களுக்கு வந்திருக்காது, அதனால தான் இந்த இது பண்ணுறேன். பாருங்க சூப்பர். குக்கரில் பண்ணால் இதோட கொஞ்சம் இதாக இருக்குமே தவிர இதே லெவலில் தான் இருக்கும். ஓகே, ஒன்றும் பயப்படவே வேண்டாம். இப்போ உங்களுக்கு இது குலாப்ஜாமோட சிரப் மீந்திருக்கும்ல, அதை வச்சு தான் நாங்கள் இப்போ செய்யணுங்கிற கான்செப்ட் தான் ஆரம்பித்தோம். ஸோ குலாப்ஜாம் சிரப்பை இந்த மாதிரி பண்றேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த
சிரப்பு எல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இருக்கிற குலோப்ஜாம் வேஸ்ட் பண்ணாம இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் For you. Thank you. See, அற்புதமா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்கெட் சாக்லேட் பிஸ்கெட் கேக் செஞ்சு கொடுத்தாங்க. இப்ப பார்த்தா ஒரு ஜாமுன் ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சிருக்காங்க. சோ இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ ரெண்டு பேரும் சேர்ந்து கட் பண்ணி சாப்பிடலாமா? Yeah, sure. கிளாப்லாம் பண்ணுவா? அது உங்க சாய்ஸ். லப்ஷம் கேக் ரெடி. தேங்க் யூ மேம். நல்லா அப்படியே சுட சுட கேக் தயார் பண்ணி அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பின்னிட்டீங்க போங்க. குலோப்ஜாம் ஃப்ளேவர் தெரியறதா? நல்லா தெரியுது. இந்த ஃபைனல் டச்சுக்கு அந்த ஜீராவையும் மிஸ் பண்ணலையே நீங்க? ஆமா. சோ ரொம்ப டேஸ்டா இருக்கு மேம். முக்கியமா குழந்தைங்களுக்கு வந்து அந்த கிரீம் எல்லாம் இல்லாம நல்லா இருக்கு. செஞ்ச ரெண்டு ரெசிபியுமே தூள் கலப்பிட்டீங்க. தேங்க்யூ சோ மச்.